ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் யூடியூப் வீடியோஸ். டுடே வந்துட்டு நம்ம வெத்தலை கொடி எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கெட்டில் மண் போட்டு தான் நான் வைக்க போகிறேன். இந்த பக்கெட்டில் தான் இப்போ மண் வந்துட்டு நான் அள்ளிட்டு வந்துட்டேன். காட்டு மணலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், பூச்செடியில் வைப்பேங்க இல்லையா, அந்த மணலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மண் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம். மண் வந்துட்டு கெட்டி கெட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உடச்சி விட்டுக்கலாம். நல்லா பொழு பொழுன்னு இருக்க மாதிரி உதுத்தி விட்டுக்கோங்க மணல்லாம், கெட்டியாக இல்லாமல். பாருங்கள் இந்த மண்ணில் எவ்வளோ கெட்டி கெட்டியாக இருந்திருக்குன்னு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க அங்கிட்டு. இப்போ வந்துட்டு கீழே வெத்தலை கொடி இருக்குது, அதை பறிச்சுட்டு வந்துடலாம். வேரோடு தான் நான் வைக்க போகிறேன். ஸோ வந்துட்டு எது நல்லாயிருக்கோ அதை வந்து பார்த்து வேரோடு பறிச்சுக்கலாம். வேரோடு இல்லாமல் கூட அந்த தண்டு மட்டும் கட் பண்ணி வச்சிங்கனால் கூட நல்லா தளைஞ்சி வந்துடும். இந்த முனை இருக்கு இல்லையா, அந்த முனையில் தான் வந்துட்டு வேர் பிடிச்சி வளர்ந்து வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் வேர் இல்லாமல் கூட கிடச்சதுனால வச்சிங்கன்னா நல்லா வரும். பாருங்கள் நான் இந்த வெத்தலை கொடி வந்து பறிச்சுக்கிறேன், வேரோடு பறிச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது தலை தலைன்னு. ஸோ இதனால் இதை எடுத்துக்கிறேன். வேரோடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தலைன்னே இருக்கும், காஞ்செலாம் போகாது, அப்படியே தளைஞ்சி வந்துடும். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து ஒரு கட்டிங்ஸ் வந்து வேர் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதையும் வச்சிங்கனாலும் நல்லா தளைஞ்சி வந்துடும். ரெண்டையும் வந்துட்டு இப்போ கொண்டு போய்க்கலாம் மேலே. மண் வந்துட்டு நான் இவ்வளோ மண் போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி மண் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வேரோடு இருக்கிற வெத்தலை கொடியை வச்சிடலாம். லைட்டாக இந்த மண்ணில் குழி மாதிரி பறிச்சு விட்டுக்கோங்க, அந்த வேர்லாம் நல்லா உள்ளே போகணும். ஸோ அதனால் வேர்லாம் இப்போ மேலே தெரியுது, நான் இன்னும் கொஞ்சம் கூட குழி பறிச்சுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ மண் போட்டு மூடி விட்டுலாம். வேர்லாம் மேலே தெரியாத அளவுக்கு நல்ல மண் போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த கட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கலாம். வேர் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதைய அந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, முனை வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகணும் கீழே மண்ணுக்குள்ளே, அதோடு தான் மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள் நான் வைக்கிறேன்ல, அந்த மாதிரி இப்படி போட்டு வச்சிங்கன்னா நல்லா தளைஞ்சி வந்துடும் வேர் பிடிச்சி. இப்போ வந்து வச்சு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஏதாவது ஒரு செடி நம்ம வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கும் ஹாப்பி தான். எவ்வளோ அழகாக வச்சாச்சுன்னு பாருங்கள். நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், தண்ணி ஊற்றாம விட்டிங்கன்னா வாடி போயிடும். நீங்களும் வெத்தலை கொடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வைங்க, சூப்பராக தளைஞ்சி வரும். கட்டிங்ஸ் இருந்தால் கூட போதும், அதுலேயும் நல்லா தளைஞ்சி வரும். வெத்தலை கொடி நாங்கள் இந்த சைடு வைக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் அந்த சைடு தூக்கி வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தளைஞ்சி வந்த பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா தளைஞ்சி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழ தோல் போட்டிருக்கேன். ஏன்னா வாழைப்பழத்தோளில் இருக்க சத்தெல்லாம் உள்ளே இறங்கி கொஞ்சம் நல்லா தளைஞ்சி வரும் அப்படின்றக்காக. உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. கட்டிங்ஸ் வந்து ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், நல்ல முத்துன குச்சியாக இருந்தது. ஸோ அதான் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தளைஞ்சி வரும் நமக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெத்தலை கொடி தான் எப்படி தளைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு, அழகாகவும் இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சூப்பராக தளைஞ்சு வரும். நல்லா தளைஞ்சு வந்திருக்கு, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வைங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வெத்தலை கொடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வைங்க, சூப்பராக தளைஞ்சு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.